ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு தி கிளாஸ் ஆஃப் கன்வால் எல்லாரும் எப்படி இருங்க கேம் குள்ள போறது முன்னாடி கேம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு வாங்க நம்ம கேம் குள்ள போகலாம் என்ன பார்க்க போறோம்னா லீக் வார்ட் டே ஃபைவ் தான் பார்க்க போறோம் டே ஒன் டு டே ஃபோர் பாக்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க சரி வாங்க நம்ம கேம்ல போயிடலாம் வாங்க நம்ம டே ஃபைவ் போயிடலாம் நம்ம இனி அட்டாக் பண்ணல சரி வாங்க வந்து நம்ம அட்டாக் பண்ற முன்னாடி வந்து நம்ம எத்தனை பொசிஷன்ல இருக்காங்கன்னு ஸோ நம்பர் ஒன்ல தான் இருக்கும் நம்ம தக்க இருக்கோம் லாஸ்ட் த்ரீ வரைக்கும் வந்து நம்ப டூல தான் இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் நம்பர் ஒன்க்கு வந்துட்டோம் முன்னூத்தி அறுபத்தொரு ஸ்டார் ஆனால் நம்பர் டூ வந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க நம்ம அட்டாக் பண்ணால் நம்ம நம்பர் ஒன் பொசன் வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கலாம் சரி வாங்க வந்து நம்பர் ஒன் போய் அட்டாக் பண்ணிடலாம் நம்பர் ஒன்னும் ரொம்ப சின்ன லெவலில் நம்ம பண்டாத லெவல் ரொம்ப நார்மல் பேஸா தான் இருக்காங்க ஓகே நமக்கு ரொம்ப ஈஸியா வந்து அட்டாக் பண்ணி த்ரீ ஸ்டார் வாங்கிலாம் நம்ம எல்லாமே ஹை லெவலில் தான் வச்சிருக்கோம் ஹீரோஸ தவர் அதாவது குயின தவர் எல்லாமே ஹை லெவலில் தான் வச்சிருக்கும் நீ ஒன்னு அப்டேட் பண்ணி நான் வந்து அதுவும் ஹை லெவலில் ஆயிரும் நான் எடுத்துனே பார்த்தீங்கன்னா வந்து கிங்க தான் இறக்கிவிடலான் இருக்கு ஸோ கிங்கை வந்து ரைட் சைடில் மேலே இறக்கி விட்டு ஸோ அந்த இடத்த ஃபுல்லாக கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டோம்னா கீழே வந்து குயினை இறக்கி விட்டு இந்த ப்ளேஸை ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணிட்டோம்னா வந்து ஆக்சிஜன் மீனரும் இறக்கி விட்டுருவேன் ஸோ ஆக்சிஜன் மீன் வந்து கரெக்டாக நான் வந்து ஈகளுக்கு நேராக இறக்கிடுவேன் விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜ் லெவல் தான் வச்சிருக்கோம் ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் அடிக்கணும் ரொம்ப ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா லீக் வரலையும் வந்து இது மாதிரி ஈஸியான பேஸ் கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஒவ்வொன்றும் செம்ம டஃப்பாக கிடைக்கும் நமக்கு இந்த இந்த வார் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த லீக் வார் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான லீக் வேறு அமைஞ்சிச்சு ஸோ அதனால் வந்து எல்லா அட்டாகுங்களும் ரொம்ப ஈஸியாக இருக்கோம் ஸோ ஓகே கிங் பயங்கரமாக அட்டாக் இருக்காங்க ஓகே குயின் சப்போர்ட் வந்து ஹீலர் இறக்கி விட்டாச்சு நினச்ச மாதிரி அந்த இடத்த ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களோட குயின் நம்ம அட்டாக் பண்ண வரப்போது ஸோ அப்படி வந்து நம்ம குயின் ஈஸியாக சமாளிச்சிடும் ஸோ நம்ம குயின் வந்து எழுபத்தொம்பது லெவலுக்குறதுனால ஈஸியாக சமாளிச்சிடும் ரெண்டாவது நம்ம குயினுனுக்கு வந்து ஹீலர் வேறு சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ அதனால் அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே காலியாச்சு ஸோ அந்த பிளேஸ் ஃபுல்லாக காலினுக்கு அப்புறம் நான் வந்து மினர இறக்க விட்டுலான்னு இருக்கேன் ஐயோ தெரியாமல் வந்து ஃபிளேஃபிங்கரை இறக்கிவிட்டேன் ஃபிளேஃபிங்கிற வர மாதிரி எனக்கு ஐடியாவே கிடையாது வெறும் ரூல்ஸை வச்சு அடிச்சு தான் பார்த்தேன் ஸோ கிங் குயின் சப்போர்ட்டோட வந்து ஈஸியாக முடிச்சலான்னு பார்த்தேன் ஸோ தெரியாமல் வந்து இறக்கி விட்டேன் இறக்கி இறக்கிட்டதை ஒன்றும் பண்ண முடியாது ரிட்டன் வாங்க முடியாது ஸோ நம்ம வந்து எப்பயும் போல மினர் ஆக்சி இறக்கி விட்டுறோம் ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ரொம்ப நினச்சி பார்க்குற அளவுக்கு ரொம்ப டஃப்லாம் கிடையாது ஸோ நம்ம அந்த மாட்டுக்கு வந்து இறக்கி விட்டே இருக்கலாம் மொத்தத்தையும் இறக்கி விட்டுறோம் எடுத்துகிட்டு போயாச்சு அப்புறம் வச்சு என்ன பண்ணுறது என்ன நான் வந்து கடைசியில் வந்து ஒவ்வொரு மாதத்துலேயே தான் டைம் மிஸ் ஆயிடுச்சு ஸோ ஸ்டார்டிங் எவ்வளோ முடியுமோ சீக்கிரம் முடிச்சிடலாம் ஓகே கிட்ட போய் கால் அடிக்க ஆரம்பிச்ச உடனே வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிராண்ட் மாடல் எப்படி எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃப்ளேம் ஃபிங்கர் பாருங்க இருந்து எங்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு பாருங்க எக்ஸ்போ எவ்வளோ தூரத்தில் இருக்கு ஃப்ளேம் ஃபிங்கர் வேற லெவல் அட்டாக் பண்ணுது ஸோ டவுன்கால் டஸ்ட்டாக யாவது போகுது சொந்தத்தில் நம்ம கட்ட எபிலிட்டி யூஸ் பண்ணுவோம் ஏன்னா வட்ட ஓட்டம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எபிலிட்டி முன்னாடியே யூஸ் பண்ணிடுவோம் இந்த தடவை வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரி வரக்கூடிய மேட்ச்சில் வந்து இது மாதிரி கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும் கிரௌண்ட் அட்டாக் வேற லெவலில் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம மினரும் வந்து ஹை லெவலில் வச்சிருக்கோம் ஹாக்ஸும் ஹை லெவலில் வச்சுருக்கும் ஹீரோஸில் வந்து குயின் மட்டும் ஓரளவு கொண்டு வந்துட்டோம் ஸோ மற்ற க்ரூப்ஸும் மற்ற ஹீரோஸையும் வந்து நம்ம ஹை லெவலில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாமே கிரௌண்ட் அட்டாக் வேற லெவலில் பண்ணலாம் ஹீரோஸ் வந்து ஹை லெவலில் இருந்தாலும் நம்ம த்ரீ ஸ்டார் வாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால வந்து ஹீரோஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ கே வார் முடிஞ்ச உடனே நான் முழுக்க முழுக்க வந்து நான் ஹீரோஸ் தான் அப்டேட் கொடுக்கலான் இருக்கேன் ஓகே அடுத்து வந்து குயின் இருபத்தி மூணு லெவலில் இருந்து எண்பதாவது லோ கொண்டு போயிடும் ஸோ அதை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அடுத்த

எதிர்பார்க்கவே இல்லை சரி வந்தாச்சு வந்து நம்ம நார்மல் அட்டாக் ஒன்று போயிடலாம் ஏன்னா வந்து ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மேட்சில் வந்து இந்த லீக் வரல வந்து நம்மளை யாருமே அட்டாக் பண்ணவே இல்லை ஸோ நான் வந்து அடுத்த அட்டாக் போயிட்டு நம்ம அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வெறும் வந்து கோப்ளின் தான் கொடுக்கலான்னு இருக்கேன் எதுக்கு வந்து நமக்கு வந்து நம்மளோட ஒர்க்கர்ஸ் நம்மளோட பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து நம்ம மூணு பில்டர் வந்து ஃப்ரீ ஆகிற மாதிரி இருக்காங்க ஸோ நமக்கு வந்து கோல்ட் லிக்ஸர் வந்து அதிகமாக தேவைப்படுது டாக் லிக்ஸர் இருக்கு ஆனால் கோல்ட் லிக்ஸர் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நான் வந்து அன்றைக்கி லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருக்கேன் எப்படி வந்து லூட் ஈஸியாக அடிக்கிறதுனா கோப்ளினை எடுத்துகிட்டு போனால் வந்து நம்ம ஈஸியாக லூட் அடிச்சிடலாம்

அடுத்த அட்டாக் பார்த்தீங்கன்னா வந்து நான் வெறும் மினர் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறேன் கூலிங் சாப்போடு வந்து ஹீலர் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ ஸ்பெல் வந்து ஒன்று கம்மியாக இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நார்மல் அட்டாக தான் போகிறோம் ஸோ அது குக்கார வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை வெயிட் பண்ண முடியாது இன்னும் மூணு நிமிஷம் இருக்கு ஸோ மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணால் டைம் வேஸ்ட்டாக போயிடும் பரவாயில்ல நம்ம இது மத்தத வச்சு நம்ம ஈஸியாக வந்து அடிச்சு வின் பண்ணலாம் நமக்கு வந்து அடிச்சு வின் பண்ணுறது நமக்கு அதிகமாக தேவைப்படுறது கோல்ட் எலிக்சரை தான் தேவைப்படுது எடுத்தோன்னே முதல் சர்ச்சு கொடுத்தோன்னே பத்து லட்சத்துல இருந்துச்சு கண்டிப்பாக அந்த பேஸ் நம்ம அடிச்சே ஆகணும் ஏன்னா நம்ம டார்க் எலிக்சர் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு நம்மளோட கான்ஸ்டேஷன் ஃபுல்லாகவே வந்து டார்க் நார்மல் எலிக்சர்லையும் கோல்டன் தான் இருக்கணும் ஓகே அதனால வந்து இந்த பேஸை கண்டிப்பாக நம்ம அடிச்சிடலாம்

ஹைட்டியா இருக்கும் போது இன்ஃபோனோ டவர் முடிச்சிருச்சு அடுத்து வந்து ஈகிள் நோக்கி தான் போயிட்டு இருக்கு அடுத்து ஈகிள தாண்டிச்சுன்னா அங்கு இன்ஃபோனோ டவர் இருக்கும் சோ இதே வந்து லாகே வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து ஈகிள் டவர் ஈகலி முடிச்சு ஈகிள் ஆட்ரி முடிச்சுட்டு வந்து இன்ஃபோனாவே முடிச்சிரும் நினைக்கிறேன் குயின் பாருங்க வந்து குவீன் சப்போர்ட் வந்து ஹீலர் நம்ம இறக்கி விட்டோம் ஹீலர் ரெண்டா பிரிஞ்சிருச்சு சோ ஒரு ஹீலர் வந்து குவீனுக்கும் மத்த ஃபுல்லாமே வந்து நம்ம கிராண்ட் வார்டனுக்கும் போயிருச்சு சோ பிரச்சனை கிடையாது ஏதோ ஒன்னு ஹீலர் வந்து அதோட வேலையை பாத்துட்டு இருந்தா சரிதான் ஓகே இந்த ரெண்டா பிரிஞ்சு போயிட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் பிரச்சனை சைல இருக்கிறது ஃபுல்லா முடிஞ்சிரும் ஓகே நம்ம எடுத்து போன மீனர் எல்லாத்தையுமே நம்ம இறக்கி விட்டோம் அது பாருங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் சோ மேல பாருங்க வந்து குயின் வந்து பிளட் பயங்கரமாக இந்த இடத்துல ஒரு ஸ்பெல் போட்டு விடலான் இருக்கு ஏன்னா வந்து குயின் வந்து கடைசி வரைக்கும் நமக்கு தேவைப்படுது ஸோ ஒரு ரேஞ்ச் ஸ்பெல் அந்த இடத்துல போட்டு வச்சு மினர் பாருங்க வேற லெவல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு ஸோ நம்ம லாக் லாஜில் இருந்து வந்து ஹாக்ஸ் வச்சிருந்தோம் ஸோ ஹாக்ஸ் வெளியே வந்துருச்சு ஆனால் ஹாக்ஸ் வந்து அந்த லெவல் எதுவும் அட்டாக் பண்ணல மினர் தான் வேற லெவல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மினர் வந்து டவுன் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு ஸோ டவுன் கால் டெஸ்டாய் ஆனால் கூட நமக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா டவுன் கால் வந்து ஒர்க்கில் இருக்கிறனால நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இன்ஃபோனோ டவர் மல்டி மோல் இருக்கு பக்கத்துல வந்து ரெண்டு எக்ஸ்போ இருக்கும் ஸோ நம்ம ஸ்பெல் இருக்கிறனால ஈஸியாக அதை அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் குயின் பக்கம் நீ டெத்தாக வந்து லைட்டாக தான் பிளட் இருக்கு குயின் வந்து ஸோ அதனால் கெபிலிட்டி

அடுத்தடுத்து கோல்டு எலிக்ஸர் நிறைய தேவைப்படுது ஸோ நான் வந்து காப்ளின் தான் நான் அடுத்தடுத்து அட்டாக் எடுத்து போலான் சரி வாங்க வந்து காப்ளின் ஃபுல்லாக ட்ரெயின் கொடுத்தலாம் ஸோ ட்ரெயின் ஆகிட்டு இருக்கட்டும் அடுத்தடுத்து ஃபுல்லாக ட்ரெயின் கொடுத்தாதான் வந்து நம்ம அடுத்தடுத்து அட்டாக் போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வந்து காப்ளின் எடுத்துட்டு போகல ஃப்ரீஸ் பல் எடுத்துகிட்டு போகலாம் வந்து லைட்டிங் ஸ்பெல் எடுத்துகிட்டு போகலாம் ரேஞ்ச் பல் எடுத்துகிட்டு போனாலும் அவ்வளோ தேவைப்படுது ஏன்னா வந்து காப்ளின் வேகமாக தான் அட்டாக் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பல் லைட்டிங் ஸ்பெல் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்